வணக்கம்ங்க. நம்பர் செந்தில் குமார்ங்க. சொந்த ஊர் காங்கேயம். எனக்கு வந்து மதுபாட்டு வந்ததுனால எனக்கு கல்லீரல் பாதிப்பாயிருக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட் போனாங்க. ஒரு வேற ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் போனாங்க கோயம்புத்தூர்லயே. போயிங்க அவங்க எத்தனை நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்து கடைசியில் நின்றுட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப முத்திருச்சுங்க, நம்பதாயிருச்சு, காமாரம் ஆயிடுச்சு, கல்லீரல் ரொம்ப பாய்ச்சிருச்சு, காப்பாற்ற முடியாதுங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்லயும் எங்கள் வீட்லேயும் நண்பர்கள் சேர்ந்து முடிவு இல்லைங்க, கேன் சேஜ் போகிறோம் நல்லா இருக்கும் சொல்கிறாங்கட்டு கேன் சேஜ் பண்ணுங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் அருள்லட்சா பார்த்துங்க. ஒரு ரெண்டு மாத காலம் அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து டாக்டர் அருள்லட்சாருன்னு பாரிசாரும் ஆலோசனை பண்ணி அருள்லட்சா பாரிசார் பார்க்க சொன்னாருங்க. அவர் பார்க்கும்போது ரொம்ப வந்து கல்லீரல் ரொம்ப பாதிச்சிருச்சுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் பெட்டர் சொன்னாங்க. ஒரு சரின்ட்டு நான் கொஞ்சம் பயங்க பையன் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா டாக்டர் என்ன பயப்பட வேண்டியது இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் சிரமமான இதாக இருந்தாலும் நம்ம மருத்துவமனையில் வந்து கோயம்பேட்டில் வந்து எல்லா விதமான மருத்துவ வசதி இருக்குங்க, பண்ணுற நாங்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம், பண்ணி எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பண்ணாலும் உங்களுக்கு ஆள் கொடுத்தாலும் சரி, கிடைச்சாலும் முழுச்சல் கிடைச்சாலும் சரி, இதில் வந்து நாங்கள் முழு முயற்சி நல்லா செக் பண்ணி அவங்க 100% நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை மாற்றுவோம், அது மாற்ற மாட்டோம் பயப்பட வேண்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சார் நான் ஓகே சார் சொல்லி பார்த்து எனக்கு வந்து ஏபி ரத்த வகை. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே ஏபி இல்லை, இல்லை ஓ பாசிட்டிவ் மாதிரியே இருந்ததுங்க. அதனால டாக்டருடைய பாரிசாருடைய இதில் வந்து நம்ம அரசு இதில் கேட்போ கவர்மெண்ட் இல்லை அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னாங்க. பண்ணுங்க பண்ணி ஒரு 2 மாதத்தில் வந்து எனக்கு கல்லீரல் வந்து கிடைச்சிருங்க. போன வருஷம் போன வருடம் 2022 ஜூலை 13 எனக்கு எனக்கு ஆப்ரேஷன் நடந்ததுங்க, கல்லீரல் ஆப்ரேஷன் ஆற்றல் சிகிச்சை நடந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க. நல்லபடியாக பண்ணி ஐசியூ இருப்பாங்க, ஆற்று ஒரு பாலினர் இருந்தாங்க. அந்த பாலினர் கண்ணுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா கவனிச்சிட்டாங்க. ஒரு தொற்று நோய் வராமல் இருக்கிறதுக்கு, சளி காய்ச்சல் தலை வராமல் இருக்கிறதுக்கு எந்த இதுமோ ரூம் நாளைக்கு வந்து 3 ட்ரிப் 4 ட்ரிப் ரூம் கிளீன் பண்ணி தொடச்சுட்டுங்க. கிரிமினாசியை தொழிச்சு நர்ஸு வந்து நல்லா கவனிச்சாங்க. மருந்து மாத்திரை கொடுக்குறது வந்து எல்லாமே வந்து நல்லா கவனிச்சாங்க. எந்த ஒரு இது பண்ணிங்க அருமையாக கவனிச்சாங்க. ஒரு 14 வந்து 14 வீட்டுக்கு போகும்போதுங்க 2 வீட்டுக்கு போனாங்க. அண்ணாங்க அங்கேயும் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து வாடகை போடுவோம், 2 மாதத்துக்குலான்ட்டு அங்கேயே இருந்தாங்க. டாக்டர் போகும்போதுங்க டாக்டர் அருள்லட்சாருங்க, பாரிசாரு, ஃபிசியோதெரபி.